ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்ட் இரண்டாவது வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் நம்ம வந்து இருபது Current Affairs கொஷின்ஸ் வந்து பார்த்துருந்தோம் ஸோ பார்ட் டூலேயே நம்ம வந்து இருபது Current Affairs கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இருபத்தி ஒன்றாவது கொஷின் பாருங்கள் ஆல்ரெடி இருபது கொஷின் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு தெலுங்கானாவின் நிசாமாபாத் தொகுதி வாக்காளர்கள் வாக்குப்பதிவு சீட்டு மூலம் வாக்களிக்க உள்ளனர் தெலுங்கானாவின் நிசாமாபாத் தொகுதி வாக்காளர்கள் வந்து வாக்குப்பதிவு சீட்டு மூலம் வாக்களிக்க வாக்களிக்க உள்ளனர் அதாவது எல்லா தொகுதியிலுமே அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் வந்துருச்சு இந்த ஒரு தொகுதியில் மட்டும் வந்து வாக்குப்பதிவு சீட்டு மூலமாக வந்து வாக்களிக்க போகிறாங்க ஸோ வந்து பழைய முறையிலே வாக்களிக்கிறதுனால இந்த கொஷின்ஸ் கூட கொஷின்ஸாக வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து இருபத்தி இரண்டாவது கொஷின் பாருங்கள் கந்தமல் ஹால் என்ற மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க கந்தமல் ஹால் என்ற மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் விளையக்கூடிய ஒரு மஞ்சள் வகை ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் இது கந்தமல் ஹால்டி என்ற மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நானே வந்து கலரில் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பார்ப்போம் இருபத்தி மூணாவது கொஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் தமிழக லோக் ஆயுக்தாவின் முதல் தலைவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க பி தேவதாஸ் தமிழக லோக் ஆயுக்தாவின் முதல் தலைவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க பி தேவதாஸ் அடுத்து இருபத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் ஆசியன் ஏர்கன் துப்பாக்கி சூடுதல் போட்டியில் இந்தியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளது இந்த போட்டி நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா தைவானில் வந்து நடைபெற்றது ஆசியன் ஏர்கன் துப்பாக்கி சூடுதல் போட்டி நடைபெற்ற இடம் வந்து தைவானு இந்த போட்டியில் டோட்டலாக இருபத்தி ஐந்து பதக்கங்களை வந்து இந்தியா வந்து வென்றுள்ளது பதினாறு தங்கம் ஐந்து வெள்ளி நான்கு வெண்கல பதக்கம் டோட்டலாக இருபத்தி ஐந்து பதக்கங்களை வந்து வாங்கியிருக்கு இந்தியா ஸோ அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஷின் பார்ப்போம் ஸ்குவாஷ் தரவரிசை பட்டியலில் சௌரவ் கோஷில் பார்த்திங்கன்னா பத்தாவது இடம் வந்து பிடிச்சிருக்காரு முதல் பத்து இடத்துக்குள் பிடித்த முதல் இந்தியர் வந்து எவர் தான் சரிங்களா ஸ்குவாஷ் தரவரிசை பட்டியலில் சௌரவ் கோஷில் வந்து பத்தாவது இடம் வந்து பிடிச்சிருக்காரு ஸோ முதல் பத்து இடத்துக்குள் பிடித்த முதல் வீரர் வந்து எவர் தான் சௌரவ் கோஷில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இதுவும் கொஷின்ஸாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கங்க முதல் முறையாக பத்தாவது இடம் வந்து பிடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து பத்து இடத்துக்குள்ளே வந்து யாருமே வந்து வந்ததில்லை ஸோ அடுத்து ட்வெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் மக்களவை தேர்தலில் நூறு சதவீதம் வாக்கு சாவடிகளை இணையதளத்துடன் இணைத்துள்ள மாநிலம் வந்து திரிபுரா மாநிலம் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்கு சாவடிகளை இணையதளத்துடன் இணைத்துள்ள மாநிலம் வந்து திரிபுரா மாநிலம் ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு இருபத்தி ஏழாவது கொஷின் பார்ப்போம் எல்ஐசி நிர்வாக இயக்குனர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க விபின் ஆனந்த் எல்ஐசியோட நிர்வாக இயக்குனராக விபின் ஆனந்த் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அடுத்து இருபத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இந்திய வளர்ச்சி விகிதம் வந்து ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசிய மேம்பாட்டு வளர்ச்சி வங்கி வந்து கணிப்பு வந்து கணிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுல இந்திய வளர்ச்சி விகிதம் வந்து ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய மேம்பாட்டு வங்கி வந்து கருத்து கணிப்பு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஒம்பதாவது கொஷின் இருபத்தி ஒம்பதாவது கொஷின் பாருங்கள் ஒரு முக்கியமான கொஷின் இந்தியா அமெரிக்கா இருபத்தி நான்கு ஹெலிகாப்டர் வாங்குவதற்கான ஒப்பந்தம் வந்து ஒன்று போட்டிருக்காங்க ஸோ என்ன ரக ஹெலிகாப்டர் அப்படின்னா எம்ஹெச் சிக்ஸ்டி ரோமியோ சிகாக் ரக ஹெலிகாப்டர் எம்ஹெச் சிக்ஸ்டி ரோமியோ சிகாக் ரக ஹெலிகாப்டர் வாங்குவதற்கான ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து போட்டிருக்காங்க டோட்டலாக இருபத்தி நாலு ஹெலிகாப்டர் வாங்குவதற்கான ஒப்பந்தம் அடுத்து முப்பதாவது கொஷின் பாருங்கள் முப்பதாவது கொஷின் பாருங்கள் இந்தியாவிற்கும் பொலிவியா நாட்டிற்கும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க லித்தியம் கார்பனேட் வழங்குவதற்கான ஒரு ஒப்பந்தம் ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஹெலிகாப்டர் வாங்குவதற்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்தியாவுக்கும் பொலிவியா நாட்டிற்கும் பார்த்திங்கன்னா லித்தியம் கார்பனேட் வழங்குவதற்கான ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஸோ அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கொஷின் பாருங்கள் சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு கவுன்சிலில் உறுப்பினராகியுள்ள முதல் இந்தியர் வந்து பிரபுல் பட்டேல் சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு அதான் பீபா பீபா கவுன்சிலில் உறுப்பினராகியுள்ள முதல் இந்தியர் வந்து பிரபுல் பட்டேல் அடுத்து கொஷின் முப்பத்தி இரண்டாவது கொஷின் இந்தியாவின் முதல் கார்பன் நேர்மறை குடியேற்ற கிராமம் பயோங் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமம் அமைந்துள்ள மாநிலம் வந்து மணிப்பூர் மாநிலம் இந்தியாவின் முதல் கார்பன் நேர்மறை குடியேற்ற கிராமம் எது அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா பயோங் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமம் அமைந்துள்ள மாநிலம் வந்து மணிப்பூர் மாநிலம் அடுத்த கொஷின் முப்பத்தி மூணாவது கொஷின் சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு தரவரிசை பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க நாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று வெளியிட வெளியிடப்பட்டுள்ள தரவரிசையில் இந்திய அணி வந்து நூற்றி ஒன்றாவது இடம் வந்து பிடிச்சிருக்கு முதல் மூன்று இடம் வந்து பெல்ஜியம் ஃப்ரான்ஸ் பிரேசில் ஸோ சர்வதேச கால்பந்து அந்த தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து நூற்றி ஒன்றாவது இடம் முதல் மூன்று இடம் வந்து பெல்ஜியம் ஃப்ரான்ஸ் பிரேசில் முதல் மூன்று இடம் அடுத்த கொஷின் முப்பத்தி நாலாவது கொஷின் உலக வங்கியின் புதிய தலைவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க உலக வங்கியோட புதிய தலைவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க டேவிட் ராபர்ட் மல்பாஸ் அவருடைய நேமு இவர் வந்து பதிமூணாவது தலைவர் உலக வங்கியின் பதிமூணாவது தலைவர் தான் டேவிட் ராபர்ட் மல்பாஸ் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஷின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் மாதம் ஜிஎஸ்டி வருவாய் வந்து இப்போ இது வரைக்கும் ஜிஎஸ்டி வருவாயிலே இந்த மார்ச் மாதம் வசூல் பண்ண ஜிஎஸ்டி வருவாய் தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து வசூல் பண்ணியிருக்கு ஸோ எவ்வளோனா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபா வந்து வசூல் பண்ணியிருக்கு எப்போ மார்ச் மாதம் அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஷின் ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று நடைபெறும் சீன கடற்படையின் எழுவதாவது ஆண்டு விழாவில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்கும் இரண்டு கடற்படை கப்பல்கள் கப்பல்கள் ஐஎன்எஸ் கோல்கட்டா ஐஎன்எஸ் சக்தி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி சீனாவின் கடற்படையின் எழுவதாவது ஆண்டு விழா வந்து கொண்டாட போகிறாங்க அதில் இந்தியாவின் இரண்டு கப்பல்கள் வந்து பங்கேற்க போகுது அது வந்து ஐஎன்எஸ் கோல்கட்டா ஒன்று ஐஎன்எஸ் சக்தி ஒன்று ஸோ இரண்டு கடற்படை கப்பல்கள் பங்கேற்க உள்ளன அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் நாஸ்காம் அமைப்பின் முதன்மை நிர்வாக அதிகாரி வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க கேசவ் முருகேஷ் நாஸ்காம் அமைப்பின் முதன்மை நிர்வாக அதிகாரி வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அவருடைய நேம் வந்து கேசவ் முருகேஷ் அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் ஆசிய கால்பந்து கூட்டமைப்பின் தலைவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க ஷேக் சல்மான் ஆசிய கால்பந்து கூட்டமைப்பின் தலைவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அவருடைய நேம் வந்து ஷேக் சல்மான் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் சர்வதேச சோலார் கூட்டமைப்பின் நூற்றி இருபத்தி இரண்டாவது உறுப்பு நாடாக இணைந்துள்ள நாடு வந்து பொலிவியா நாடு சர்வதேச சோலார் கூட்டமைப்பின் நூற்றி இருபத்தி இரண்டாவது உறுப்பு நாடாக இணைந்துள்ள நாடு வந்து பொலிவியா நாடு அடுத்து நாற்பதாவது கொஷின் கொடைக்கானலை சேர்ந்த மலை பூண்டிற்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க கொடைக்கானலை சேர்ந்த மலை பூண்டிற்கு புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக நாற்பது கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் பார்ட் ஒன்னில் வந்து ஒரு இருபது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் இப்போ பார்ட் டூவில் வந்து ஒரு இருபது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ டோட்டலாக நாற்பது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு மட்டும் வந்து பார்த்துருக்கோம் டோட்டலாக ஏப்ரல் மாதத்துக்கு மட்டும் ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி முப்பது கரண்ட் அபர்ஸ் வரைக்கும் வந்து நான் கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு மாதமும் அப்படி தான் வந்து இருக்கோம் ஜனவரி மாதத்துக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு மாதமும் அப்படி தான் வந்து கரண்ட் அப்பேர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இனி வரக்கூடிய எல்லா மாதமும் உங்களுக்கு கரண்ட் அப்பேர்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நூறுலேருந்து ஒரு நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் வந்து நான் தனித்தனியாக அந்தந்த வீடியோக்கான பிடிஎஃப்பும் நான் வந்து கொடுத்துக்கிட்ருக்கேன் அது இல்லாமல் ஓவரால் உங்களுக்கு பிடிஎப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து கரண்ட் அபர்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துட்ருக்கேன் பிடிஎஃப் டவுன்லோடு பண்ணுறதுல ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் அந்த பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோடு பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான சந்தேகம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடும் ஸோ ஒரு டைம் நீங்கள் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா பிடிஎஃப்பும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஒரு இருபது முக்கியமான கரண்ட் அப்பேர்ஸோடு வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ